இப்ப நீங்க எதிர்பார்க்கிற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்க சொல்ற உங்க அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர், இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்க எதிர்பார்க்கிற தலைமை எனக்கு எப்படி இருக்கும்? கருணாநிதி பிரபாகரன்னா தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழணும் நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க, பெத்த பிள்ளைகளை எல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த என் தலைமை எங்க? அப்ப நான் எப்படி உங்க நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்று இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன், நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால ரொம்ப நன்றி. வேற அப்படி இல்ல, இந்த இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும், அவங்க புகார் அளிக்கல, நானாதான் நீக்கிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தான்னு சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்ல. பாட்டை அவனுக்கு கத்து கொடுத்ததே நான் தான், எனக்கு கத்து கொடுத்தது அதிமுக ஆட்கள், அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில, அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்கள்ல. அப்ப இதை வந்து இன்னைக்கு போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான். அதனால இப்ப சரி ஆயிருமா இல்ல, நாங்க பேசினால மட்டும் தவறு ஆயிருமா? நான் கேக்குறேன், அவர் பயன்படுத்தல, திரும்ப திரும்ப நீங்க தவறா, தம்பி நீங்க தவறா கேள்வி கேக்குறீங்க, பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு, அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும் நீங்க கேட்கணும். அப்ப என்ன அந்த பாட்டை, அந்த பாட்டை அந்த வழி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துறது சரியா தவறா? நான் கேக் நான் கேக் இது கட்சி தலைவர் எப்படி இது, அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பு இருக்கட்டும்ங்க. அவர் இல்ல இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சர் ஆகா, ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டு வாங்க, அங்க அங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா? நாங்க பேசினாலதான் நீங்க, நாங்க அப்புறம் முதல்ல கேட்டு வாங்க. யாரு கேட்க போறீங்க? எங்க பேசுறீங்க நீங்க? நீங்க எங்க பேசுறீங்க? நீங்க எங்க பேசுறீங்க? நீங்க பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்? எப்படி அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறைகேறு எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அத சொல்லுங்க, அத சொல்லுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சலுக்கர்கள் சண்டாளர்கள் பேசியிருக்கிறாரு, அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேக்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்ன கேளுங்க. வேற நேத்து கூட பாத்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்க, நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்பை, கேகேஎஸ்எஸ் சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்துக்காங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது, அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது, இங்க பேசுறது. அப்ப எப்படி எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கத்தூங்க போட்டு ஓடணும், எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க, இங்க வரும்போது பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க இருக்காரு. ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையை உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்ல. இப்ப எங்களால தான் அந்த கொலை நடந்துச்சு, அப்படிதானே? எப்படி யாரு பேசுற, யாரு பேசுற, யாரு பேசுற குடிப்பெருமை எங்க பேசு? இவ வந்து வன்னியர்னு பார்த்தா ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை வச்சிருக்கானா? செயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு தமிழ், ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன்.
இவன் வந்து தமிழன் பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன் பார்த்தா போடாத ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைவங்க இருக்கேன்னா நீ என்ன போய் குடிப்பெருமே? நீ ஆணவங்கிற சாதி ஆணவங்கிறீங்க, சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதி ஆணவங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன், அதனால அது குடிப்பெருமை பிச்சை. குடிப்பெருமை பிச்சை, குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருத பேசுனது நாங்க தான். நீங்க பிச்சுக்கறிய, நீங்க நீங்க சாதியை பேச, நீங்க பொது தொகுதியில் இருந்து ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் இருந்து ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவனுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க, நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின், 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறீங்க? தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க, நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்ற பேச சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக இவங்க கற்று எழுதி வந்தாரா இல்லையா? எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அண்ணன் சுவீர வண்டி என்ன தம்பி நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இருக்கோம் என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு நான் வணிகர் கேட்டேன், அவன் ஒரு இதை எடுத்துக்காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பல்லச்சி பரச்சியில் ரவுக்கு போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான் பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்கெல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்கள் பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி? ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி, சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதான வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழன்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க வேணும் சும்மா 10-50 அவர்கள் சாதி பேசுறாரு, சாதி பத்திர பாசுறாங்க, சாதி பேரை வச்சுக்கலாம்னு என்னைக்கு நாங்க வச்சுக்கோ? எல்லாரும் வைக்கணும், எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. நீ வாங்க தம்பி, ஒண்ணு இல்ல, ரோஷினி நாடார்னு போட்டிருக்கா, அவ போட்டவ என்ன சொல்றா? நீங்க ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண, நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி தம்பியா, நீங்க அதை ஒழிக்க போராடுறே கேட்டு ரெட்டியாரு தெலுங்கு ஓட்டு கேப்பேன். மாநாட்டில் பேசினா நேரு கேள்வி கேட்காது, நீ என்ன கேக்குற? திரும்ப திரும்ப பேச்சுக்கிற ஜெகத்யாரு, ஜெகத்யாரு ஆட்சியாளர், ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டிக்காட்டக்கூடாது இல்லையா? அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லு? அதாங்க அது. ஆமா நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படிப்பிச்சிருக்கீல்ல, படிச்சிருக்கீல்ல, படுத்திருக்கிறது தவறாங்க. படுத்திருக்கிறாரு அப்ப நீங்க படுத்தீங்கன்னு அப்படி சொல்லுங்க, அவர் சாஞ்சிருக்கிறார் அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்திருக்கிறார் சொல்லுவாங்க. ஏதாவது தவறுனு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன், நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்கிறதாங்க சொன்னோம். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வலிய தரல? ஒரு கடற்கரை தமிழ் இன மக்களின் பொது சொத்து புதவழி ஆகிறது உனக்கு கோவம் இல்ல? என்னது இது? என்ன விமர்சனம்? ஒரு ஒரு மனுஷி படுத்திருக்காரு, படுத்திருக்கிறதா சொல்ல முடியும் தம்பி? இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி இனிமே நான் படுத்திருக்கல அப்படியே அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்றேன், மாத்திக்கிறேன். நேர்மையின் தகுதி வா பேசு. அது வந்து இடைத்தேர்தல் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக என்ன நடக்கும் தெரிஞ்சதா அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது, வளருகிற கட்சி. நாங்க எங்க கருத்தை விதைச்சுக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டு ஒவ்வொரு இப்படி கட்சி இருக்கு சொல்லணும், அதான் முதன்மையானது. அதான் நாங்க செஞ்சோம். நீங்க வந்து நீங்க இத எப்படி பாக்கணும்னா உண்மையிலேயே இது தேர்தலா நடத்தப்படுதா, இதை நீங்க ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா, இந்த போக்கு சரியானதுதானே? எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்புறம் நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதுல என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இது இதை மாற்றதுக்கு என்ன வழி நீங்க யோசிக்க மாதிரி? புதிதாக ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்னு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிக்குது.
அதிகபட்சமா காசு, சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு, இதுதான் இங்க நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி, இந்த வெற்றியை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனசான் இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் தானே தெரியும். மாலையில அவ்வளவுதான் எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதை எடுத்து நிக்கிறமா, குறைஞ்சிருக்குமா கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். திமுக அரசு பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும். எதுக்குதான் பாக்கணும் முரண்பாடுகள். இப்போ பாமக வந்து ஒரு கொள்கையை சொல்லுது, உயிர் கொள்கை சமூக நீதி, அதுக்கு நேர எதிர் பாஜக. பாஜக கூட்டி நிற்கும்போது உயிர் கொள்கை செத்து போகுது. அப்ப எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப நீ சொல்றது சரிதான் விஷயமா, தனிச்சு நிக்கணும் இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாற்றுறது லட்சியம் ஆயிட்டா, எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்து. அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு? நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க. ஒரு 13-14 வயசு சிறுவன் அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்திய ஆண்ட அரசுக்கு, எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்குமா? அவரோட போய் அந்த அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சுப்பாரு. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல இனத்துக்கு நின்று? மொழி இல்ல வழக்காடுகள உரிமை, அங்க தமிழ் மொழி இல்ல ஆட்சி மொழி அதிகார மொழி, இல்ல காவிரி நதி உரிமை, முல்லை பெற்ற பெரியாற்று உரிமை, இல்ல கச்சத்தீவு மீட்பு, இல்ல மீத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது, எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுக்கீங்க? எதுக்குமே இல்ல. முழுக்க இனி இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது உனக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யார? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். பேச்சுவார்த்தை கட்சி இன்னைக்கு நேத்திலேயே அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதானு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்ல. அது ரெண்டாவது திராவிட, இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்க இருக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நான் கேட்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். நீங்க ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்ப நீங்க மாற்றுன்னு பேசுறீங்க. எந்த கட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டில இருந்து மாற்று? இந்த கட்சிகள் இந்த கட்சியில இருந்தா மாற்று. இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்தாங்க. வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும்போது அது மாற்றாலாமே ஏமாற்றாயிருச்சு. இப்ப நீங்க மாப்போசிலிருந்து, சீபாத்திலிருந்து, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் இருந்து, எங்க அண்ணன் திருமாவில் இருந்து, அண்ணன் வைகோல் இருந்து, ஐயா விஜயகாந்த்ல இருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்க போனோன்னு அவங்களுடைய வாக்குகள் கட்ட பாருங்க. 10.5 இருந்து ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்தில் இப்ப என்ன வாக்குகள் கட்டு, அது குறையுது இல்ல? அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அண்ணன் வைகோக்கு எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு? அதனால அது வந்து அது இல்ல, அது இல்ல. இப்ப இல்ல பசுஞ்சோலை பள்ளிகள், இந்த தனியார் முதலாளிகளை மூட வேண்டியதில்லை, சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வருது கூடணும், கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும்? தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரின் பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறது தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி பாலித்தின் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு வந்து மகாகவிதில கவி பேர சுவயம் தொழுது பாருங்க. நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அது அளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிற ஒரு திமிங்கல கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடி கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்துக் கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கை இருக்கும். எடுத்துக்கிறதுக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம், பனை அதிகமாக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமாக்கா அதுதான் அந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமாக்கா அதுதான் அந்த தொழிற்சாலை, அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம், ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புற. அப்ப கிராமங்கள் காலியாகுது. இங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது.
இது இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால், முட்டை, அரிசி, பருப்புலாம் அங்கிருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டான, அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிஞ்சு வழியுது. நகர்ப்புறங்களில் மக்கள் இங்க இங்க வந்து இங்கே 2 கோடி இருக்கான். அப்ப வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம், மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர ஒரு பீட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியல, அவ்வளவு நெருக்கடி. இப்ப வேணும் 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவு நீர் மழை நீரே வழிந்து ஓட இங்க காவா இல்ல. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 வருஷம் பையன் இறந்து வரா. இப்ப இதுல எல்லாத்திலுமே மாற்றத்தை கொண்டு வரணும் எனக்கு ஒரு கனவு இருக்கு. இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோட சேர்ந்து உயர்த்துறது? அவர் அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறனாலதான் எங்க கருத்தை இதையா ஏத்துக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்க இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா தங்க வத்தவன், வைர வத்தவன், இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன் பணக்காரன் இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமா இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனா இருப்பான். இப்ப நீங்க பாக்குறீங்க எல்லா என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி பிரிட்ஜ் டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்காங்க. நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ இதுல எதுவும் இல்லாம வாழ்ந்துட முடியும்? ஏன் சாரம் இல்லாம கூட வாழலாம், சிகரெட் இல்லாம வாழலாம், போதைப் பொருத்தல் இல்லாம வாழலாம், கொக்கைனு அப்படின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடலாம். நீரும் சோறு இல்லாம வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனா இருக்கான். சிகரெட் வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன் பணக்காரனா இருக்கான். ஆனா சோறு போடுற விவசாயி ஏழையா இருக்கா, வாழ முடியல, தற்கொலை பண்றான். இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கணும். அதுக்கு எங்களோட ஒத்து போறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும். அதுக்கு அதுக்கு இப்ப தம்பி, இப்ப என் தம்பி இன்னும் கட்சியை ஆரம்பிக்கும். அவர் ஆரம்பிச்சு அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போதுதான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையானா பாய்வு செய்யணும். இன்னும் இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு, 18 மாதங்கள் இருக்கு, குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அஜித் சிரிச்சுட்டு போங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன நகைச்சுவை காட்சிகளை பாக்குற மாதிரி பாத்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதி இல்ல, அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்திருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடி மகன் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிலையில உட்காந்து குடும்பத்தோட யாக வந்து சாமி மட்டும் போனார், நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடிமகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்டேன். நீங்க ஐயா மோடியும் அதானியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு நாற்காலி 2 பேரும் அந்த அம்மா ஓரத்துல கை வச்சு நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரதி மாதா கிச்சே மாதாவை நிக்க வச்சுட்டு கையேற்றி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரிங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க? பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு உட்காருங்கன்னு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா நானும் நீங்களும் ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க, காதல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்தினா சப்பி சாப்பிடலாம், காதல ஊத்தினா என்ன தம்பி? காதலே ஊத்துவாங்க. நிக்கல இல்ல எங்க அண்ணன், மனநிலை எங்க அண்ணன் கேக்குறதுங்கிறது அவர் சார்ந்த இருங்க. அவர் 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 சார்ந்து இருக்கிற தம்பி நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட்டுருங்க, குறுக்கு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுக கேட்கிறேன், எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர். அது அப்ப தனி தொகுதி, யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறது பதில் சொல்லு. தனித்தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டுருப்பாங்களே. இப்ப அங்க வேலை செஞ்சு அங்க வேலை செஞ்சிருக்காரு எங்க அண்ணன், இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா எங்க அண்ணன் தாழ்த்தப்பட்டவனாலும் தமிழை நான் பாக்குறதா என்ன சொல்லுமா? நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல, எல்லாரும் போட்டுருப்பான். அப்போ தானே போனதை வச்சாரு, நீங்க நீலகிரிக்கு எடுத்து போறீங்களையா? அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பாத்துட்டு இருக்க, நாங்க அவர் தமிழனா ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப ரெண்டுக்கு வேறுபாடு இல்ல. இதேதானங்க ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சிச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர் கொடுத்த, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்த, இங்க தனித்து கொடுத்தவங்க. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணைற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆக சிறந்த இசை மேதை, அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே. நீ தனித்து தான் கொடுத்த போது கோபுரமா வராது. இதுதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது. சரி, அதே அதே இது வந்து அதே இது வந்து நீங்க வந்து நீ அயோத்தியில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வந்துட்டாரு. அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலி மேல ஐயா கொண்டு திருச்சி நிறுத்தி வெள்ளாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும் சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்க எல்லாம் சாதி இதுல சாப்பிடல, ஒரு தடவை மறுபடியும் சாப்பிட்டு சமைச்சு வைக்கிற வைக்கல சமைக்கல. நீ கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கல? அழுகிற ஐயா அழுகிறீங்க, போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சா வீணா தான் போயிரும், நம்ம சமைக்கலாமா? இருங்க நான் பாத்துக்கிறோம், உணவுத்துறை அமைச்சரா போடுறாங்க. அது சேட்டதான், ஆனா அவர் இது பண்றீங்களா? உணவுத்துறை அமைச்சரா போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்ப நான் வர நான் வரைக்கும் யார் வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற இடத்துல உங்களுக்கு உட்கார வைக்கிறேன். சபாநாயகராக நாங்க
அது மாறுது. ஆனா நீங்க அப்ப எதையுமே செய்யலையே. ஆனா நீங்க பெரியார பேசிருக்கீங்க, பேர அண்ணா பேசிருக்கீங்க, சமூக நீதி பேசிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசாங்க வந்து உட்காருங்க, எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாரு. எப்படி பெரிய சனாதன எதிர்ப்பு சமூக நீதிங்க? ஏன் இவருக்கு இங்க அண்ணன் ராசா உட்கார்ந்து இங்க உதயநிதி உட்கார்ந்த பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க. எதை பத்தி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க? ஒரு பொதுத்துறை ஜனங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன் தகுதி இல்லையாங்க. காங்கிரஸ் விட விடுதலை சிறுத்தை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிருந்தேன். 23 விழுக்காடு ஆதி தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் கட்சி அத்தனை விழுக்காடு இருக்காங்க, எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொண்டதுக்கா? கச்சை தீர்த்து மீட்டு தராதுக்கா? காவிரி நதி உரிமை பறிவிட்டு எதுக்காக? காங்கிரசுக்கு 10 தொகுதி, 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்கள திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காங்க, ஒரு தனித்து ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களேன், ஒரு தேவேந்திரரே ஒரு பரையரை நிறுத்துங்களேன், அதை யார் செய்யுங்க? நீங்க நின்ன 22 ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே, கூட்டணிக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ்கனிக்கு போப்பாங்க, நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? நீ என்ன கேள்வி கேப்ப? அந்த ஒரு கேள்வி கேட்டா இருங்க நின்ற சொல்லு சொல்லு. தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்திருக்காங்க, ஆம்சாங் கூட எனக்கு கேட்டேன், எனக்கு தரல, ரெண்டு தடவை போட்டேன், தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒண்ணும் இல்லை. அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு குண்டுல நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கறது இல்ல. நம்ம தலைவர் எங்க தலைவர் என்று கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான். நம்மளால துப்பாக்கியில் அத்தியில வச்சு இதை சரி செய்ய முடியாது, கற்பித்தல் தான், அன்புதான், அதை நியாயமா பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணும். நீங்க வந்து எதுக்கு குண்டாசு போடணும்னு உங்களுக்கு தெரியல, பீம்ஸ் போடுற மேல குண்டாசு போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையில ஒரு கருத்து சொல்ற மேல குண்டாசு போடுறீங்க, கொலை செய்யறவன சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்ல, ஏன் கொண்ண? எதுக்காக கொண்ண? யார் சொல்லி கொண்ண? நீ கொள்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில வரலையே, அவன் யாரையும் நீங்க கைது செய்யல, எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான், அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல, கூப்பிட்டு விசாரிச்சோம் இதுக்காக பண்ணான்னு சொல்றாங்க. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சிருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு யாரோ ஒண்ணு செய்யறாங்க, அது யாருங்கிறது தானே கேள்வி. இது எப்படி பதில் சொல்றீங்க? என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்ப ஒரு 6 குழந்தை ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சல, அதுதான் தப்பு. நீங்க பாத்தீங்க, இங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 அவன் விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான், இப்ப அவனை என்ன பண்ணலாம்? அவன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டிட்ட மாதிரி முடிய வெட்டிட்டு நீட்டா அப்படி சைக்கிள் உள்ளவரா? யாரு காசுலனா எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் சிறைக்குள்ள. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்துட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்ல, இது சரியா இல்ல. மறைந்தவர் தானே ஹிட்லரு, நீங்க அவனை கொடுங்கலன்றீங்க? மறைந்தவர் தானே, அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமை எல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படி எப்படின்னு சொல்லுங்க. நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் இவன் துரோகின்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? எங்க பாட்டனுக்கு எதிராக இருந்த காக்கை வேணும் துரோகின்னு இறந்துட்டார், புனிதர்னு சொல்லிடுவோம் சொல்லிடுவோம். எங்க பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லாங்கிற சமயக்காரர் தான் தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தாங்க. அவர் வந்து இங்க சாப்பிடுவாரு ஒரு அப்ப பங்கர் அப்பயே பதுங்குழியில காட்டி கொடுத்தாங்க, இப்ப அவன் செத்துட்டான், ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றை பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்க, நீங்க செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலம்புறா அது நல்லவரா கெட்டவரா எடுத்துட்டு போகும். நீங்க அதிகாரம் இருக்குங்கிறனால புனிதர் பட்டம் கட்டின எப்படி நீங்க ஏற்பீங்க? எப்படி ஏற்பீங்க? இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தாரு யூதாஸ்ங்கிறீங்க, இயேசுவும் இறந்துட்டாரு யூதாஸ் இறந்துட்டாரு, யூதாஸ் நல்லவர் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப நீங்க இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க? எங்க அண்ணன் காசி இறந்த கவிதை தான், செத்தாலும் புலிகள் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் நினைவு புழுக்கள் புழுக்கள் தான் எழுதினார் அந்த அந்த படுகொலை. அப்போ அதுதான் உங்களுக்கு நினைவு வேண்டியது. அவங்க எனக்கிட்ட 3 தடவை ஆதரவு கேட்டாங்க, வேலை செஞ்சேன், ஆதரவு அவங்க நின்று தான் கேட்க போறதில்லை, நிக்கல
அதனால உங்க வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியா வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டா அவ்வளவுதான். அதே பார்மா ஈரோடு கிழக்கு பார்மலா தான், ஈரோடு பட்டியல் அடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே கேக்குறீங்க. அதேதான் அது எங்க ஐயாவுக்கு வந்து இப்ப என்னன்னா நாங்க ஐயாவை பெரிதா மதிக்கிறேன், ரொம்ப பெரிதா மதிக்கிறேன். ஆனாலும் சொல்றேன், பல முறை திமுக கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயாவுக்கு தெரியலையான்னு கேக்குறேன். தெரியுதுல்ல அந்த கருத்து சரியா தவிர இதை நீங்க அப்ப கேட்டிருக்கணும். எங்க ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில உறுதியா இருக்காரு. மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்கறோம், குடிவாரியா என்னங்கிறோம், குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. இப்ப பாருங்க நேரத்தில் இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது. இந்த கொள்கைக்கு நேர் மாறவும் அவன் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்ப அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண, ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால அந்த வலிமையை அவனுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த அந்த கொள்கைக்கு நீங்க திருப்பி அவர் தலைமையில் ஒரு அவன் இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கிறது ஒத்த ஓட்டுநாள் அது துரோகம் தானே தம்பி, அது தவறு தானே. பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு தம்பி. மாநில எல்லை பிரிப்பு நீங்க மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய நிலங்கள், இனங்கள் நிலங்கள் நீங்க பிரிச்சு அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகன் ஆளும் போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்ப கர்நாடகாலாம் 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படியில் நாங்க 20 விழுக்காடு தொடர்றதே பெரிய போராட்டமா. அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல அந்த கோட்பாட்டில் எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன். இல்ல இல்ல ரீசென்ட் சொல்லாதீங்க, நீண்ட காலமா எங்க ஐயா கல்லு நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதி தான் சொல்லுது. சங்க இலக்கியிலிருந்து கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடல எழுதியிருக்காரு, அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியத்துக்கும் ஒரு மது இருக்கு தங்கச்சி. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது, ஜின் இருக்கு, அப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்கு மதுபானம். அது பணம்பால் தென்னம்பால் இந்த ஈச்சம்பால் இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவே வச்சுட்டு போகலாம். அதான் அவங்க சொல்றாங்க. வரும்போது வேளாண் குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனையை தன்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல. அதனால அது இந்த சீமச்சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல்லு கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டும் இல்ல, அதான் அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன சேர்க்காது. இல்ல நான் இருங்க இருக்க, நான் ஒரு அனைத்து கட்சி கொடுத்துக்கிட்டு இவங்க வர போறாங்களா, நீங்க போராடுங்கன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன். அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கொடுத்த நீ விரும்புற அதுக்காக செய்யற.